ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம் லாக். நாம் இப்போ வயநாட்டில் தாங்க இருக்கோம். இந்த நிலச்சரிவு வர்றதுக்கு 1 மந்த் முன்னாடி தான் நாங்கள் வயநாடு போனோம். அங்கே நிறைய இடங்கள் பார்த்தோம். ரொம்பவுமே சூப்பராக பச்சை பசேல்னு கண்ணுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு இடம் தான் எண்ணூருங்கிற ஒரு வில்லேஜ். நம்ம அதுக்காக போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும். அந்த ரோடு அப்படி, இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே, அங்கே பார்க்குற டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். இது வந்து வயநாடு மாவட்டத்தில் பூக்கோடுங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இது ஒரு பழங்குடியின பாரம்பரிய கிராமங்க. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சமுதாயத்தோட கலாச்சாரம், பாரம்பரியம் இது எல்லாமே இதில் நல்லா வெளிப்படுது. இந்த பாருங்கள், நம்ம வந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே இப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. அழகாக வந்து பழங்காலத்தில் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா உயரமான மலைகள் இருக்குது பாருங்கள். இந்த வீடெல்லாம் வந்து இந்த வைக்கோலால் தான் செஞ்ச வீடு. அது மாதிரிலாம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க. இங்கே இப்போ மக்கள் வசிக்கலை, நம்ம பார்க்குறதுக்காக அந்த மாதிரி ஒரு அமைப்பாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. வீடியோவை ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். பழங்குடியின வீடுகள், அவங்களோட ஃபோக் மியூசிக் எல்லாமே இருக்கும். இது ஒரு சுற்றுலாத்தலமாக அவங்க மாற்றியிருக்காங்க. இது வந்து 25 ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க. பழங்குடி மக்களோட பாரம்பரியம், வாழ்க்கை பற்றி நம்ம இதில் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்படி போயிட்டே இருக்கணும். போனால் தான் ஒரு சின்ன சின்ன வீடுகள்லாம் வரும். வீடெல்லாம் அவ்வளோ குளிர்ச்சியாக சூப்பராக இருந்தது. வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த வீடு மாதிரி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குங்க. அந்த மாதிரி அவங்க வீடு கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பழங்குடி மக்கள் வந்து சாப்பிட்ட உணவுகள், அந்த சந்தை இதெல்லாம் வந்து காட்டுற மாதிரியே இங்கே நிறைய சிற்றுண்டி சாலைகள்லாம் இருக்குது. கைவினை பொருட்கள், நினைவு பொருட்கள், நறுமண பொருட்கள் எல்லாமே இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த நாட்டு மருந்துகள், அப்புறம் டீ காஃபி இந்த ஸ்டால் எல்லாம் கூட இதில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பழங்குடி மக்கள் வந்து என்ன விவசாய பொருட்கள் இருந்தாலும் இதுக்குள்ளே சந்தை மாதிரி வச்சு விற்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்கெல்லாம் பாருங்கள், அந்த காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்கங்கிறது ரொம்பவுமே அழகாக காட்டுது. இங்கே வந்து பழங்குடியினரோட கலை வடிவங்கள், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய ஃபெஸ்டிவல் எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம். இந்த சென்டர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. மறைமுகமாகவும் நேரடியாகவும் நிறைய பேருக்கு இந்த 800 பழங்குடிய பாரம்பரிய கிராமத்தை பார்க்குறதுக்காகவே இந்த பாருங்கள் நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. இந்த சின்ன சின்ன ஹட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அது எல்லாமே முன்னாடி பழங்குடி மக்கள் இந்த மாதிரி வீட்டில் தான் அவங்க இருந்தாங்கங்கிறத மாதிரியே இதிலையே செஞ்சு வச்சுருக்குறாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நீங்கள் வயநாடு போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அங்கே வந்து நிலச்சரிவு இருக்கிறதுனால இதெல்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல எந்த வித பிரச்சனையும் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டால் இருக்குதுன்னு சொன்னால அந்த பாருங்கள் எல்லாமே வந்து விவசாய பொருட்கள் தான். இந்த கெமிக்கலும் சேர்க்காத கையால் செய்யப்பட்ட பொருட்கள் இது எல்லாமே எல்லாமே இந்த மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் வருங்க இண்டிகோ பவுடர், பெயின் கில்லர் ஓட ஆயின்மெண்ட்டு, அந்த மாதிரி வாசனை திரவியங்கள், டீ காஃபி
ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து கடை வச்சுருந்தாங்க. நமக்கு தேவையான நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. காஃபி டீ எல்லாமே இருந்தது. ஒவ்வொரு டிசீஸுக்கான மருந்துகளும் இதில் இருந்தது. கிட்னி ப்ராப்ளத்துலேருந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்கும் உள்ளவங்க இந்த இதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு நிறைய பவுடர் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. காஃபி டீ காஃபி கொட்டைகள் எல்லாமே இந்த ஸ்டாலில் இருந்ததுங்க. இந்த பாருங்க, ஹட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். அங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோக் மியூசிக் போட்டிருந்தாங்க. இந்த இடம் வந்து வெளியில் அவ்வளவு வெயிலாக இருந்தப்போவும் உள்ளே நல்ல சில்லுன்னு காற்று சூப்பராக இருந்ததுங்க. இது பழங்குடியோட மக்களோட ஃபோக் மியூசிக். இதுவும் கேட்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ளாடி அப்படி ஒரு ஜில்னஸ் கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து அந்த மாதிரி அமைப்பில் அவங்க கட்டியிருக்காங்க. இது அவ்வளவு மேலே பாருங்கள், ஃபுல்லாக வைக்கோலால் தான் கட்டியிருக்காங்க. இந்த ஃப்ளோர் எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், உள்ளுக்கு ஜன்னல் இந்த மாதிரி கேப்பை விட்டு மேலே அழகாக கட்டியிருக்காங்க. இந்த இடத்த அவங்க சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வெளியில் உட்கார்றதுக்கான திண்ணை அந்த மாதிரி எல்லாம் அழகாக இருந்துச்சு. இதுலேயே ட்ரிபிள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் வீடுகள்லாம் கூட அவங்க கட்டியிருந்தாங்க. அந்த செவர்லாம் பாருங்கள், எல்லாமே மண்ணில் செஞ்சது தான். மண் மூங்கில் இந்த ஓலையால் முடைஞ்சு செஞ்சது எல்லாமே வந்து தான் அந்த வீடே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். கொஞ்சம் வயநாடெல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக போய்